like a bird on a tree. I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful. You and me, we meant to be in the great outdoors, forever free. I'm just sitting here. I got time, it's clear to see. From up here, the world seems small. We can sit together, it's so beautiful. You and me, meant to be in the great outdoors, forever free. Step back to see the truth around you. From a distance you can tell. You and me, we're meant to be. சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வடக்க பொதியமலையில கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடக்கும்போது
முனிவர்கள் எல்லாம் போய் அங்கே கூடிட்டாங்க. அந்த தலை வந்து தாழ்ந்து இந்த தலை வந்து தூக்கமாயிட்டான், மேடாயிட்டான். இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்னா, சிவபெருமா அகசியர் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நீர் தான் முனிவர்லேயே அவர் வந்து பெரிய ஆள். ஆமாம், அவரை கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நீ வடக்க தெற்க போகிறோம், அந்த பூமி சமதளமாக ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வரும்போது என்ன பண்ணியிருக்காரு, கனடாவில் அந்த கர்நாடகத்தில் வந்து ஒரு இடத்துல அவர் கவுண்டனை கொண்டு வந்திருக்கார், தண்ணி கொண்டு வந்திருக்காரு. இந்த கவுண்டத்தில் தண்ணியை வச்சுட்டு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, இதை பார்த்துக்கப்பா, நான் போய் இந்த காலை கடன்களை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் போயிருக்கும்போது இவர் என்னஞ்ச பிள்ளையார் காக்கா ரூபாம வந்து அந்த கெண்டியை தட்டி விட்டார். தட்டி விட்டவுடனே தான் என்னடா தட்டிட்டா அப்படின்னு கொட்டை போயிருக்காரு அகசியர் அந்த அந்த பையனை. அவர் பிள்ளையார் அந்தனே, அவர் பிள்ளையார் பிள்ளையார்ல அப்படின்னு அகசியர் குட்டு போட்டுக்கிட்டார். அதான் நம்ம குட்டு போடுறது, குட்டு போட்டுக்கிட்டது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தண்ணியை கொண்டுட்டு தான் பொதிக்கு வந்திருக்காரு. பொதியில் வந்து இந்த மிச்ச தண்ணி இருந்திருக்குதா, அதை கொண்டு தாமிர பண்ணியாக வந்துருக்கு, தாமிர பண்ணியாக வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கங்கா தேவின்னு சொல்லுவாங்க பொம்பளை, அவள் என்னஞ்சிருக்கா சிவபெருமான் ஒன்றரை அழுதுருக்கான், இந்த மாதிரி என் பாவத்தை பூரா என்கிட்ட விட்டுட்டு போறாங்க, இந்த பாவம் நான் எங்க கூட குறைக்க அப்படின்னு. காசியில காசியில கங்கா தேவி அவ என்ன பண்ணிருக்கா, இந்த எங்க கிட்ட கொண்டு குடிச்சு குடிச்சு கொண்டு நம்ம பாவத்தை, நம்ம செய்த பாவம்னா அங்க கொண்டு விட்டு வரம்டா, காசிக்கு போனா முத்தி கிடைக்கும்டா. இப்ப நம்ம பாவத்தை பூரா அவன் ஏத்துக்கிட்டான், ஏத்துக்கிட்டோன்னு இந்த பாவத்தை நாங்க எங்க கூட துறைக்க அப்படின்னு சிவருமான்ட்ட அழுதுருக்கான். சிவருமான் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி பொதியில இருந்து ஒரு நரி உற்பத்தி ஆகுது, அது தாமிரபரணி, அந்த நதியில் போய் மூங்குங்க, அங்கே பானாசம்னு ஒரு கோயில் இருக்கு, உங்கள் பாவம் புறம் பாவ நாசம், பாவம் தீர்ந்துரும்னா அதான் அதை விட சிறப்பு நம்ம தாமிரம் பண்ணி சொல்லலாம். அதை விட கிருபானந்தர் எல்லாருமே சொல்ல, நீங்களாம் கொடுத்து வச்சோம்னா தாமிரம் பண்ணி தண்ணியில் குடிக்க அப்படிங்கிற. ஸோ ஜமீன் சிங்கம்பட்டி ஊராட்சி அன்புடன் வரவேற்கிறது. உங்களதான்